பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி விடுமுறை நாட்களில் பணிபுரிந்த காவல்துறையினருக்கு இழப்பீட்டு ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தி காவலர் பொதுநல இயக்கம் பொதுச் செயலாளர் கணேசன் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகியோருக்கு கோரிக்கை மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் புதுச்சேரியில் இயங்கும் பல்வேறு அரசு துறைகளில் வாரம்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வார விடுமுறை அளிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் காவல்துறையினருக்கு வார விடுமுறையின்றி பண்டிகை காலங்களிலும் மழை வெயில் என பாராமல் சட்டம் ஒழுங்கு மற்றும் வாகன போக்குவரத்தை சரி செய்யும் பணியை மக்களுக்கு கடமை உணர்வோடு செய்து வருகின்றனர் என குறிப்பிட்ட அவர், ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் விடுமுறை நாட்களில் பணிபுரிந்ததை கணக்கில் கொண்டு இழப்பீட்டு ஊதியம் வழங்கப்பட்டதால் அனைத்து காவல்துறையினரும் சோர்வின்றி பணி செய்திடவும் மேலும் பணியில் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் செயல்பட ஊன்றுகோலாக இருந்து வந்தது. மேலும் இந்த ஊதியம் ஜனவரி 10 தேதிக்குள் வழங்கிட வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு புத்தாண்டு பிறந்து ஒரு மாத காலமாகியும் இந்த ஊதியம் கிடைக்காததால் காவல்துறையினர்கள் மிகுந்த மன உளைச்சலில் உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் விடுமுறை நாட்களில் பணி செய்ததை ஈடு செய்யும் ஊதியமாகிய இழப்பீட்டு ஊதியத்தை புதுச்சேரி காவல்துறையினருக்கு வழங்கிட ஆவண செய்ய வேண்டும். மேலும் தற்போது நடைபெற்று வரும் காவலர் தேர்வில் காவல்துறையினரின் வாரிசுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் மற்றும் ஊர்காவல் படை வீரர்களுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரியுள்ளார். பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.